இந்த காட்டை எல்லாத்தையுமே வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு அழிக்க போறாங்க. இதுக்கு மேல வர பிஞ்சுகள் எல்லாத்தையுமே வந்துட்டு புள்ளிகள் வர்றதுனால இது எதுவுமே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கறதுனாலயே வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு அப்படியே விட்டுட்டாங்க. தண்ணி கூட இன்னும் கட்ட கிடையாது. ஏற்கனவே வந்துட்டு கல்லக்கா போறதா வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. சரி அதையும் மீறி நம்ம போட்டுடலாம், ஒரு 40 நாள் வந்துடும் அப்படின்ட்டு சொன்னாங்க பீக்கங்க. அதனாலயே வந்துட்டு நம்ம போட்டோம். இதெல்லாம் பாருங்க எப்படி வந்துட்டு நோய் வந்துருச்சுன்னு, இதுதான் வந்துட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு செடிக்கு வந்துச்சுனாவே வந்துட்டு பக்கத்தில் இருக்க செடிகள் எல்லாமே வந்துட்டு பரவிக்கும். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்துட்டு தீபாவளி அப்படிங்கிறதுனால அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களுங்க. நம்மளுக்கு வந்துட்டு இன்றைக்கி தீபாவளியாக இருக்கவுமே வந்துட்டு காட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது. என்ன அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பாட்டி கடைக்கு வந்துட்டு தக்காளி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி, இன்றைக்கி தீபாவளி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வியாபாரம்லாம் கொஞ்சம் நல்லா நடக்கும் அப்படிங்கிறதுனால தக்காளி எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம் அப்படிங்கிறதுனால தான் வந்துட்டு நம்ம காட்டுக்கு தீபாவளியாக இருக்குமே வந்துட்டு காட்டு காலையிலேயே வந்தாச்சு. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வந்துட்டு இந்த காட்டை எல்லாத்தையுமே வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு அழிக்க போகிறாங்கங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, எல்லாத்துக்கும் வந்துட்டு மருந்தடிக்கிறதா இருக்குது அப்படின்ட்டு. எல்லாமே வந்துட்டு இப்போ வர பிஞ்சுகள் எல்லாத்துக்குமே வந்துட்டு புள்ளி வர்றதுனால எதுவுமே வந்துட்டு மருந்தடிச்சும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால எல்லாத்தையுமே வந்துட்டு பிடுங்கி போட்டுட்டு கார்த்திகை மாதம் வந்துட்டு கல்லக்காய் போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கும். நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ தான் வந்துட்டு பீக்கங்காய் செடி எல்லாமே வந்துட்டு ஊனிட்டுருந்தோம். சில செடிகள் இப்போ தான் வந்துட்டு பிஞ்சியாக எடுத்திருக்கு. இன்னும் 15 நாள் எல்லாமே வந்துட்டு ஓட்ட போகிறதா அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. எல்லாமே வந்துட்டு ஒரு 4-4.5 நிலையிலேருந்து எல்லாமே வந்துட்டு கோள்கள் எல்லாமே வந்துட்டு பிடுங்கிறதுக்கு ஆரம்பிச்சுக்குவாங்க. நம்மளது எல்லாமே வந்துட்டு இப்போ தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வரவே தொடங்குது. பீக்கங்காய் செடியெல்லாம் வந்துட்டு இப்போ தான் வச்சுருக்கோம். இந்த தக்காளி செடியிலுமே வந்துட்டு ஓரளவு நல்லா தான் இருக்குது. இருந்தாலுமே வந்துட்டு இதுக்கு மேலே வர பிஞ்சுகள் எல்லாத்தையுமே வந்துட்டு புள்ளிகள் வர்றதுனால இது எதுவுமே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனாலயே வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு அப்படியே விட்டுட்டாங்க. தண்ணி கூட இன்னும் கட்ட கிடையாது. இதுக்கப்புறமேட்டு வந்துட்டு இருக்கிற பழத்துக்கு வந்துட்டு நல்லா தண்ணி கட்டி பிடிங்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு இதுக்கப்புறமேட்டு எல்லாம் காட்டியுமே வந்துட்டு அழிக்கிறதா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா வந்துட்டு இதையுமே வந்துட்டு வச்சிருக்க முடியாது. இப்படியே வந்துட்டு வச்சுருந்தோன்னா வந்துட்டு பூண்டு அதிகமாகிடும். அதே மாதிரி வந்துட்டு தக்காளி அறுவடை பண்ணுறதுக்குமே வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது. நிறையா புள்ளிகள் வந்துருச்சுனாவுமே வந்துட்டு வாங்க மாட்டாங்க. அதே மாதிரி வந்துட்டு ரொம்ப ரேட்டுமே வந்துட்டு டவுன் ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் தக்காளியோட ரேட்டு. அதனாலேயே வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு அழிக்கிறதுக்கு இதுதான் வந்துட்டு முக்கியமான காரணமே. நான் வந்துட்டு ஒரு 1/2 கிரேடு பக்கமாக வந்துட்டு புடுங்கி வச்சுருந்தேன். அதுலேயுமே வந்துட்டு நிறைய புள்ளிகள் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வருது. அதனாலேயே தான் வந்துட்டு அங்கங்கே தேடி தேடி வந்துட்டு பிடுங்குற மாதிரி இருக்குது. ஒரு 4 பூராவுமே வந்துட்டு ஆட்களை வச்சு பிடுங்கிடலாம் அப்படின்னு தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆட்களுமே சரியாக வராததுனால நான் ஒருத்தனே வந்துட்டு ஒரு 5 கிரேடு பக்கமாக வந்துட்டு நல்ல பழம் பிடுங்கி வச்சுருந்தேன். அதுக்கப்புறமேட்டு காட்டுக்குள்ளேயுமே வந்துட்டு ஒரு 10-20 கிரேடு வரும் அப்படின்ட்டு தான் வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பார்த்தா வந்துட்டு எல்லா பழமுமே வந்துட்டு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. போய் தொட்டு பார்த்தா எல்லாமே வந்துட்டு அழுகி போயிடுச்சு. ஏன்னா வந்துட்டு நம்ம இன்னும் வந்துட்டு கரெக்டாக ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அப்போ தான் வந்துட்டு கடைசியாக பிடுங்கணும். அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு தீபாவளியும் வந்துடுச்சு. அதுக்கு நடுவில் வந்துட்டு தக்காளி வந்துட்டு அதிகமாக இல்லை அப்படிங்கிறதுனால பிடுங்கவே இல்லை. ஒரு 20 நாள் கேப்பில் எல்லாமே வந்துட்டு மழை வந்ததுனால எல்லாம் சரியாக வந்துட்டு அழுகி போகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனாலேயே வந்துட்டு எதுவுமே வந்துட்டு அறுவடை பண்ண முடியல. இந்த பின்னாடி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு இது வச்சுருந்தோம் பீக்கங்காய். இது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தானா வந்துட்டு முடியாது. ஒரு 1500-2000 பக்கமாக வந்துட்டு நம்ம செலவு பண்ணியிருந்தோம். அதே மாதிரி வந்துட்டு நம்மளுமே வந்துட்டு காட்டில் அதிகமாக வந்துட்டு ஒரு டைம் வந்துட்டு களை பிடுங்கி விட்டு சும்மா கொத்தி விட்டேன். அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு மறுபடியும் உரம் போட்டுவிட்டு நல்லா வந்துட்டு கொத்தி விட்டேன். நம்மளுக்கு தான் வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். நல்லா வந்துட்டு எங்கள் அப்பா கிட்ட நல்லா ஐடியா கேட்டு நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்துட்டு சரியாக வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். இதுவுமே வந்துட்டு ஓரளவு நல்லா வந்திருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். செடியுமே வந்துட்டு ஓரளவு நல்லா இருக்குது. அந்தாண்ட சைடெல்லாம் வந்துட்டு நல்லா செடி வந்துட்டு ஏறிக்குச்சு அந்த மாதிரி. இருந்தாலுமே வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு பிடுங்கி போட்டுட்டோம் அப்படின்னா வந்துட்டு நல்லா வந்துட்டு இன்னும் 15 நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் டைம். கார்த்திகை 15-குள்ளே வந்துட்டு போடுற மாதிரி இருக்கும். கார்த்திகை அப்படியே வந்துட்டு போட்டுவிட்டுட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு தண்ணி கட்டிட்டுட்டோம்னாவே வந்துட்டு மழை கொஞ்சம் வர வர வந்துட்டு சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. கல்லக்காய் வந்துட்டு கொஞ்சம் இப்போ ரேட் வந்துட்டு ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்பூர் சைட்லலாம் வந்துட்டு கல்லக்காய்
மல்லான்னு சொல்லுவோம். உங்கள் ஊர் சைட்லலாம் வந்துட்டு மல்லாட்டை அப்படின்னுட்டு வந்துட்டு ஒவ்வொரு ஊரில் வந்துட்டு சொல்லுவாங்க. கரெக்டாக வந்துட்டு நம்ம அறுவடை இதெல்லாம் வந்துட்டு எடுக்க போகிறதும் அப்படின்னு பார்த்துங்க எவ்வளோ அழகாக வந்துட்டு வந்துட்டுருக்கு அப்படின்ட்டு எல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு டைம் வந்துட்டு நல்லா வந்துட்டு பார்த்துட்டு வருவாங்க. இதுக்கெல்லாம் வந்துட்டு இன்னும் எந்த ஒரு வேலையுமே வந்துட்டு பண்ணலை. அந்தாண்ட சைடு தான் வந்துட்டு கொஞ்சம் வேலைகளெல்லாம் வந்துட்டு அதிகமாக பண்ணோம். இருந்தாலுமே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னுட்டு. நம்ம மழை வந்ததுக்கே வந்துட்டு அந்த செடிகளெல்லாம் வந்துட்டு எவ்வளோ பெருசாயிருச்சுன்னு பாருங்கள். செடிகளுமே வந்துட்டு படர தொடங்கிருச்சு. இதுக்கப்புறம் ஒரு 15 நாள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே தான் இருக்கும். இதுக்கப்புறமேட்டு வந்துட்டு நம்மளே வந்துட்டு கோள்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு ஆட்களை வச்சு பிடுங்கி போடுற மாதிரி இருக்கும். அந்தாண்ட சைடெல்லாம் வந்துட்டு கொத்தி விட்டுருந்தோம் செடிகள். அதுவுமே வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஏதோ இந்த 15 நாள் ஏதோ 1-2 பீக்கங்காக வரும். அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு பிடுங்கி போட்டுட்டு ஓட்டி கல்லக்கா போடுற மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எத்தனை நாள் வந்துட்டு கொத்தனை எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னிட்டு இருந்தாலும் அழிக்கிறதுக்கு மனசே வரல. இருந்தாலும் என்ன பண்ணுறது, இந்த கொஞ்ச காட்டை வந்துட்டு நம்ம வச்சுக்கிட்டோன்னாவுமே வந்துட்டு ரொம்ப பில்லேறி போயிடும். இதுவுமே வந்துட்டு ஒவ்வொன்றும் வந்துட்டு நோய் வாய்ப்பட்டுருச்சு. பீக்கங்கானாவே வந்துட்டு நோய் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதையுமே வந்துட்டு மீறி நிறைய மருந்தடிக்கணும் அப்படின்ட்டு சொன்னாங்க. அதையுமே வந்துட்டு மீறி நம்ம வச்சுருந்தோம். இருந்தாலுமே வந்துட்டு சரி வரக்காய் வரட்டும் அப்படின்ட்டு தான் இருக்கும். ஒவ்வொன்று பாருங்கள் பிஞ்சியெல்லாம் எடுத்துகிட்ருக்கு. இதெல்லாம் வர்றது வரட்டும் இன்னும் ஒரு 15 நாளைக்கு. அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு பிடுங்கி போட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வேலையை வந்துட்டு நம்ம பார்க்க வேண்டியது தான். ஏற்கனவே வந்துட்டு கல்லக்காய் போடுறதா வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. சரி அதையும் மீறி நம்ம போட்டுடலாம், ஒரு 40 நாளில் வந்துடும் அப்படின்ட்டு சொன்னாங்க பீக்கங்க. அதனாலேயே வந்துட்டு நம்ம போட்டோம். இதெல்லாம் பாருங்கள் எப்படி வந்துட்டு நோய் வந்துருச்சுன்னுட்டு. இதுதான் வந்துட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு செடிக்கு வந்துச்சுனாவே வந்துட்டு பக்கத்தில் இருக்க செடிகள் எல்லாமே வந்துட்டு பரவிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு செடிக்கு வந்திருக்கும் போல் எல்லா செடிக்குமே வந்துட்டு இது சுத்தியுமே இருக்கு. வேற பக்கம் எல்லாமே வந்துட்டு செடி கொஞ்சம் சுமாரா இருக்கு. இருந்தாலும் ஒரு 2-3 தண்ணி கட்டி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் சொட்டு நீர் தான். சொட்டு நீர் அந்த ஓட்டைக்கு நடுவுல தான் வந்துட்டு நம்ம செடியுமே வந்துட்டு வச்சிருந்தோம். இதெல்லாமே வந்துட்டு வர வரைக்கும் வரட்டும். நம்ம குழம்புக்கான போதும். ஒரு 2000 ரூபாய் செலவு பண்ணியிருப்போம். அதை பார்த்தாலாம் வந்துட்டு வேலைக்கே ஆகாது. எங்க அப்பா நீ 2000 ரூபாய் செலவு பண்ண அந்த 2000 ரூபாய் கூட இதுல எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி நம்ம ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் வச்சு பார்க்கலாம், ஏதோ செலவுக்கு ஆகும் அப்படின்ட்டு தான் நினைச்சு வச்சேன். ஆனால் வந்துட்டு இது நோய் வந்துருச்சு. அதனாலேயே வந்துட்டு சரி இதெல்லாம் பார்த்தா வந்துட்டு வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறதுனால எல்லாத்தையுமே வந்துட்டு பிடுங்கி போட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்க வேண்டியது தான் அப்படின்ட்டு கடைசி ஒரு வாரத்தில் தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இது. ஏன்னா வந்துட்டு இந்தாண்ட சைடு பகுதி எல்லாமே வந்துட்டு தக்காளி எல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்தாண்ட கொஞ்சம் பாகம்தான், ஒரு 1/2 ஏக்கரை பக்கமாக தான் வந்துட்டு செடிகளுமே வந்துட்டு நல்லா இருந்துச்சு. அதனாலேயே எல்லாத்தையுமே வந்துட்டு கீரை முள் எல்லாம் பிடுங்கி எல்லாமே வந்துட்டு எல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10-15000 பக்கமாக கூலி ஆட்களுக்கே வந்துட்டு செலவாச்சு. ஏன்னா வந்துட்டு ஒரு 10 நாளைக்கு ஒரு 7-8 பேர் பக்கமாக வந்துட்டு வந்துட்டே இருந்தாங்க. நம்ம ஊர் சைட்லலாம் வந்துட்டு ஒரு ஆட்களுக்கு வந்துட்டு ஒரு நாள் பொழுதுமே வந்துட்டு 350 ரூபா வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. கூலிகளே வந்துட்டு கொடுத்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அதே மாதிரி வந்துட்டு அவங்களுக்குமே வந்துட்டு அவங்க காட்டில் வேலை இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்களுமே வந்துட்டு யாருமே வந்துட்டு வர கிடையாது. சரி நம்மளுக்கு தக்காளியும் பொறுக்கிறதுக்கு யாரும் இல்லை. சரி அவங்களும் வர டைமுக்கு தான் வந்துட்டு வருவாங்க அப்படிங்கிறதுனால சரி நம்ம எல்லாம் ஓட்டி கல்லக்காய் போட்டுட்டுலாம். அதுவுமே வந்துட்டு கொஞ்சம் வேலை கம்மி, ஒரு கொத்து போட்டுட்டோம் வந்துட்டு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு தான் வந்துட்டு இது இப்போ கோழி பண்ணையிலையுமே வந்துட்டு கோழிகளெல்லாம் வந்துட்டு எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கப்புறம் அந்த எருவு கொட்டி நல்லா வந்துட்டு மலாட்டை போட்டுட்றலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருக்கும். கார்த்திகை மாதம் பட்டம் வந்துட்டு போட்டுவிட்டால் எப்படி வரும் அப்படிங்கிறதையுமே வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. கரெக்டாக பாருங்கள் அழிக்க போகிற ஸ்டேஜில் தான் வந்துட்டு பூவெல்லாம் வந்துட்டு நல்லா எடுத்துருக்கு. இன்னும் வந்துட்டு நம்ம ஒரு மருந்து கூட அடிக்க கிடையாது. நல்லா இருக்கிற செடி எப்பயுமே வந்துட்டு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்குமே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு பக்கத்தில் இருந்து எல்லாத்துக்குமே வந்துட்டு நோய் வந்துட்டுருக்கு. இதெல்லாம் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு வச்சுடுறோம். நல்லா வந்துட்டு உரம் போட்டுமே வந்துட்டு கொத்தி விட்டுருக்குறேங்க ஃப்ரெண்ட்ஸ். உரம் போட்டு கொத்தி விட்டதுக்கப்புறம் மழையுமே இல்லை. நம்மளுமே வந்துட்டு தண்ணி காட்டில் தண்ணி விட்டு பார்க்கலாம். இந்த ஒரு பாகத்துக்கு மட்டும் அந்தாண்டு இருக்கிற பாகம் கூட அது வந்துட்டு லேட்டாக வரும். இதில் இருக்கிறது நம்ம குழம்பு காணா கூட சரி, இந்தாண்டு இருக்கிறது பூராவுமே வந்துட்டு ஒரு இதே வந்துட்டு ஒரு 1000 ரூபாய்க்கு வந்துட்டு விதை வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த தளவில் இருந்து அந்த தளவு வரைக்குமே வந்துட்டு நம்மளும் பிட்டு பிட்டாக தான் வந்துட்டு வாங்கிட்டு வந்து வச்சோம். சில்லறை சில்லறையாக தான் ஒட்டுக்காக
அதெல்லாம் வந்துட்டு 1000 ரூபாய்க்கு வந்துட்டு வாங்கிட்டு வந்து வைக்கல. அதுவுமே வந்துட்டு ஒரு பாக்ஸ் தான் வந்துட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம். ஒரு 500 ரூபா பெட்டி தான் வந்துட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம். அதுவுமே வந்துட்டு 20 கால் பக்கமாக வந்துட்டு வச்சுருந்தோம். 20 கால்லையும் ஒரு வந்துட்டு ஒரு 250 விதை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 50 விதை போயிருக்கும். எப்படியுமே வந்துட்டு 200 விதை வந்துட்டு வந்திருக்கும். நல்லாவே வந்துட்டு வந்திருக்கு. இந்தான சைடு தான் வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இன்னும் போக போக வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்தாண்டு எல்லாமே வந்துட்டு ஒரு 4 கால் பக்கமாக வந்துட்டு நம்ம இது போட்டிருந்தோம். பாவக்காய் விதை வந்துட்டு போட்டிருந்தோம். பாவக்காய் செடியுமே வந்துட்டு ஓரளவு நல்லா தான் வந்துட்டு வந்துட்டுருக்கு. எல்லாமே வந்துட்டு இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஃபஸ்ட் டைம், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இதுக்கு முன்னாடியே வந்துட்டு பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால இதோட பூவே பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பீக்கங்காவை கூட அங்கங்கே நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் வந்துட்டு இதோட பூவே வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி நம்ம வீட்டுக்கு ஆகட்டும் அப்படின்னு தான் வந்துட்டு ஒரு 4 கால் பக்கமாக வந்துட்டு பாவக்காய் விதையை வந்துட்டு ஊனிட்டு இருந்தோம். அதுவுமே வந்துட்டு ஓரளவு சுமாராக தான் இருக்குது. அந்தாண்ட சைடு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு பீக்கங்காய் வந்துட்டு வச்சுட்ருந்தோம். இது வந்துருமே தவிர அது இன்னும் வந்துட்டு வரத்துக்கு லேட் ஆகும். அதுவுமே வந்துட்டு இன்னும் 1 மாதம் பக்கமாக ஆகும். அது வரைக்கும் நம்மளால் பொறுத்திருக்க முடியாது. அதனால் எல்லாத்தையுமே ஓட்டி எல்லாம் இந்த வயல் இதுவுமே வந்துட்டு அப்படியே ஓட்டி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் விட்டுருந்தாங்க. இதெல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக இது போட்டு விட்டுடலாம், மலாட்டை போட்டு விட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இதுவுமே வந்துட்டு எல்லாம் சேர்த்து ஒரு 2.5 ஏக்கரா பக்கமாக போட்டு விட்டுடலாம் அப்படின்ட்டு தான் இருக்கும். நல்லா வருமா அப்படின்னுட்டு சொல்லுங்கள். அதே மாதிரி வந்துட்டு நீங்களும் வந்துட்டு கார்த்திகை மாதம் கல்லக்காய் போடுறீங்களா அப்படிங்கிறதையுமே வந்துட்டு சொல்லிடுங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவுமே வந்துட்டு முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனுமே வந்துட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்தடையும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் நிதிஷ்.